வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமை கூடவே அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்பது காலபைரவருக்கு உகந்த நாள். அதற்கு என்ன செய்வது என்றால், யார் செய்வது என்றால், உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா. பிறந்த கிழமை புதன்கிழமையா, உங்கள் பிறந்த இங்கிலீஷ் தேதி 5 அல்லது 14 அல்லது 23, மிதுனம் அல்லது கன்னி உங்கள் ராசியா. நீங்கள்லாம் புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. அதனால் கட்டாயம் இன்றைக்கி வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் போட்டு பிடிச்ச சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் ஓம் பைரவரே போற்றி, ஓம் பைரவரே போற்றி, ஓம் பைடி நசரே போற்றி. பைடி நசர் என்கிறவர் மிகப்பெரிய முனிவர். எனவே இந்த ரெண்டு மந்திரங்களையும் சொல்லுங்க. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைப்பதை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். கூடவே தெருவில் இருக்கும் நாய் நண்பர்கள் பைரவருடைய வாகனம் என்பதால் அவருடைய கருணையை பெறுவதற்கு பசி ஆற்றுங்கள். நாய்களுக்கு உணவிடுங்கள். அதனால் இன்னும் உங்களுக்கு சிறப்புகள் வந்து சேரும் என்பது உண்மை. இந்த வழிபாட்டை இன்றைக்கு செய்வது எதற்காகனா, தேய்பிறை அஷ்டமி. அஷ்டமி என்பது பொதுவாக எல்லோருடைய மனதிலும் ஒருவித சோர்வை சலிப்பை தருவது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நல்ல நேரம் இல்லை, அஷ்டமிங்கிறதுனாலேயே நல்ல நேரம் இல்லைன்னு சொல்லுவது அதற்காகத்தான். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களுடைய தைரியமும் சுறுசுறுப்பும் வேகமும் ஜெயிக்கிறது. பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுடைய புத்தி கூர்மை ஜெயிக்கும். பொதுவாகவே முட்டி மோதி போரிடுகிற ஆற்றல் கொண்ட உங்களுடைய குணத்திற்கு மாறாக உங்களுடைய அறிவே இன்றைக்கு உங்களை வெற்றி பெற வைக்கும். அதுதான் இன்னைக்கு சிறப்பு. நீங்கள் மாணவர்களாக இருந்தால் அல்லது ஆசிரியர்களாக இருந்தால் தயவுசெய்து இன்னைக்கு வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் போட்டு சில மந்திரங்களை சொல்லுவது உங்களை, குறிப்பாக உங்கள் புத்தி கூர்மையை அதிகரிக்கும். என்னங்க, ஓம் சௌமியனே போற்றி, ஓம் சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரங்களை வெங்கடாஜலபதியை நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள். சௌமியன் அப்படின்னா நல்லவன் அர்த்தம். பெரியங்கு கலிகாசியாமம் ரூபேனாப் திரமம் புதம் சௌமியம் சௌமியம் குணாபேதம் என்கிறார் வியாச மாமுனி புதன் பகவானை பற்றி. எனவே இந்த மந்திரத்தை மாணவர்களோ ஆசிரியர்களோ சொல்லுவது அவர்களுக்கு புத்தி கூர்மையை கட்டாயம் அதிகப்படுத்தியே தீரும். ஞாபக சக்தி மேம்படும். இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான நாள், அதில் ரெண்டு கருத்து கிடையாது. கூடவே இதையும் செய்து பாருங்கள், இன்னும் நலம் பெறுவீர்கள். ஒரு புத்தகம் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய ரமணர், இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் அல்லது ரமணர் பற்றி இணையத்திலே படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக மாறியே தீரும். அனுகூலமான எண் 3-7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு, என்ன நல்லா இருக்கும். மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரமாதமான நாள் இது, உறுதி. உங்களுடைய ராசிக்கு இன்று நல்ல பெருந்தன்மையும் தாராள மனப்பான்மையும் அதீத தைரியமும் மனோதிடமும் கிரக நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி வெற்றியை வீடு தேடி வரச் செய்யும். அதான் இன்னைக்கு உங்களுடைய சிறப்பு. அப்புறம் என்னங்க, என்ன ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கிட்டால் நல்லது. வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் போட்டு பிடிச்ச சாமிக்கிட்ட ஒரு வழிபாடு, சில மந்திரங்கள். ஓம் சொக்கநாதரே போற்றி,
ஓம் சொர்ண பைரவரே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாயிருந்து உங்களை பாதுகாக்கும். கூடவே தெருவில் இருக்கிற நாய் நண்பர்களுக்கு பசியாற்றுங்கள். பைரவருடைய வாகனம் அது என்பதால் மொத்தத்தில் இந்த வழிபாடு உங்களுக்கு இன்னும் சிறப்புகளை அதிகரிக்க செய்யும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1 3 திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் திருவாதிரைக்கா புனர்பூசத்துக்கா மிருகசீரடத்திற்கா 3 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம், நாளைக்கும் இருக்கு. எனவே அசைவ உணவு வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுவது கவனம், வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். எங்க நாங்கள் பாட்டுக்கு பேசாமல் வீட்டில் ஒரு ஓரமாக இருக்க போகிறோங்க, இருந்தாலும் பிரச்சனை வரும். அதுதான் சந்திராஷ்டமத்தினுடைய சிறப்பு. எப்படி தப்பிப்பது? தப்பிச்சுக்கலாம். வீட்டு பூஜை அறையில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் தாராதேவியே போற்றி, ஓம் சாயாதேவியே போற்றி. அன்னை மகாலட்சுமியை நினச்சி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. கூடவே ஆண்டாள் அருளிய திருப்பாவை இணையத்திலே கிடைக்கிறது, கேளுங்கள் படியுங்கள், இதனாலே தப்பித்து கொள்ளுவீர்கள். நிச்சயமாக நிச்சயமாக. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. ஏனென்றால் சந்திராசிரமம், புத்தி. சந்திராசிரமம்னா 8 இடத்திலே சந்திரன் இருப்பதால் புத்தி மனசு இரண்டுமே சோர்வாக இருக்கும், தவறான முடிவுகளை எடுக்கும். எனவே கவனம். கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் வந்தே தீரும், வீடு தேடி வரும். என்ன ஒரு பேச்சு சாமர்த்தியம், என்ன ஒரு ஞாபக சக்தி, என்ன ஒரு அறிவு கூர்மை, பிரமாதம். வழக்கமான உள்பயம் இருக்காது, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கு. அப்புறம் என்னங்க? ஆனால் கடகராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு பகைவன் புதன் பகவான் சில பல காரணங்களால், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் புத்தி குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு அவர் தயாராகிறார். ஆனால் அதை தடுத்துடலாம். எப்படி? வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஞான தேவியே போற்றி, ஞான தேவியே போற்றி. அன்னை மகாலட்சுமி நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். தெருவில் இருக்கிற நாய் நண்பர்களுக்கு பசி ஆற்றுங்க. கூடவே தயவு செய்து நம்மாழ்வார் பாசுரம் அப்படின்னு இணையத்தில் போடுங்க, நிறைய வரும். கேளுங்க படிங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானாலே வருகிற லேசான தொல்லைகளும் குறையும். இதை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். உங்களோட வாழ்க்கையில் பொதுவாகவே கடகராசியோட வாழ்க்கையில் வெற்றிங்கிறது எளிமையாக வராது. ஏதாவது ஒரு எதிர்பாராத தடை, அப்புறம் ஜெயிப்பு, ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் சக்ஸஸ். இப்படி தான் வரும். அதுக்கு காரணம் என்னென்னா புதனுடைய கோபம் கடகராசி மேலே, கடகராசியினோட தலைவரான சந்திரன் மேலே. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. எனவே தான் இந்த வழிபாட்டை செய்ய சொல்கிறோம். சந்திரனுடைய புதல்வன் தான் புதன் பகவான் என்பதனால இந்த வழிபாடை செஞ்சிட்டா இன்னும் சிறப்பு. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரோ சூப்பர். அனுகூலமான எண் 2 7 திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. வீட்டில் பூஜை ரூமில் நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. சில மந்திரங்களை சொல்கிறதும் நம்ம. ஓம் கௌமோதகமே போற்றி, ஓம் நந்தகமே போற்றி. இது ரெண்டும் எம்பெருமான் நாராயணனுடைய ஆயுதம், பஞ்சாயுதம் இருக்குது அவர்கிட்ட. சங்கு, சக்கரம், வில்லு, கதை, தண்டம். அதில் ரெண்டு ஆயுதம் தான் நாங்கள் இப்போ சொன்னது. எம்பெருமான் வெங்கடாஜலபதி நினச்சி இதை சொல்லுங்கள்.
தெருவில் இருக்கும் நாய் நண்பர்களுக்கு பசி ஆத்துங்க. திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற காஞ்சி சங்கராச்சாரியார் பற்றிய புத்தகத்தை படித்து பாருங்கள். இணையத்தில் போடுங்க, திருப்பூர் கிருஷ்ணன், காஞ்சி சங்கராச்சாரியார், கிடைக்கும். படித்து பாருங்கள், உங்களுக்கு அதனால் பல நன்மைகள் கிடைக்கும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், மறந்து விடாதீர்கள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். அனுகூலமான எண் 1, திசை தெற்கு, நிறம் பச்சை. கன்னிராசிகார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. பேச்சினாலே வம்புகளும் வழக்குகளும் வருவதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன. எப்படி தப்பிச்சுக்கிறது? வீட்டில் பூஜை அறையில் நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. நெய் வாசமும் நெய்யினுடைய சுடரும் உங்களுக்கு நிம்மதியை சாந்தத்தை தரும். கூடவே தெருவில் இருக்கிற நாய் நண்பர்களுக்கு பசி ஆத்துங்க. ஒரு புத்தகம் படியுங்க. சாரு நிவேதிதா அவர்கள் எழுதியிருக்கிற பழுப்பு நிற பக்கங்கள், அதை படித்து பாருங்கள். இணையதளத்தில் கிடைக்கிறது. அது உங்களை செழுமைப்படுத்தும். அந்த வாசிப்பு உங்களுக்கு வலிமையை தரும். கூடவே சில மந்திரங்கள், ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி, ஓம் வைத்தியநாதனை போற்றி, இந்த மந்திரங்கள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு தரும். உயர்வு வருகிறதோ இல்லையோ இன்னைக்கு இந்த வழிபாடு, அதன் மூலமாக உங்களுக்கு உபத்திரவம் தொல்லை வராது. அனுகூலமான எண் 6, திசை தெற்கு, நிறம் கருப்பு. துலாராசிகார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கும், மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் வந்தே தீரும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும். பிறகு என்ன, வீண் கவலையும் இருக்காது, வீண் செலவுகளும் இருக்காது. மிக மிக உயர்வை தருகிற நாளாக இது இருக்கும். என்ன, இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமிங்கிறதுனாலையும் பைரவருக்குரிய நாள் என்பதுனாலும் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய்தீபம் போட்டு ஓம் ஓம் பைரவரே போற்றி, ஓம் பரத்வாஜரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சிவபெருமான நினச்சிக்கோங்க. தெருவில் இருக்கிற நாய் நண்பர்களுக்கு பசி ஆத்துங்க. நல்லதொரு மாற்றம் இருந்தே தீரும், இன்னும் சிறப்படைவீர்கள். ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற வெண்முரசு அப்படிங்கிற புத்தகத்தை இணையத்தில் படிச்சு பாரு. நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு வந்தே தீரும். இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் உறுதி. அனுகூலமான எண் 3, 9, திசை தெற்கு, கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் உங்களுடைய பிறவி குணமான தைரியம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சியின் காரணமாக வெற்றி வீடு தேடி வரும். பிரச்சனைகளினுடைய முடிவு, சண்டைகளினுடைய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்புறம் என்னங்க, நல்ல நாள், சந்தோஷம். என்ன, உங்களுடைய ராசிக்கு புதனுடைய கருணை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. எனவே விருச்சிக ராசிக்கார நேயர்களே, ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தினுடைய தலைவர் புதன் பகவான் என்பதனாலும் உங்களுக்கு சந்திரன் பலம் இழந்து இருக்கிறார் எப்பொழுதுமே என்பதனாலும் இன்னைக்கு தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு பசி ஆத்துங்க. வீட்டு பூஜை அறையில் நெய்தீபம் போட்டு சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் சொக்கநாதரே போற்றி, ஓம் சொர்ண பைரவரே போற்றி, இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை இன்னும் உயரச் செய்யும். நிச்சயமாக இன்னைக்கு உங்களுக்கு நாள் சூப்பர். ரெண்டு கருத்து கிடையாது, கலகரிங்க. அனுகூலமான எண் 4, 9, திசை தெற்கு, கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, முன் கோபம்,
அதனாலே தேவையற்ற பம்புகள் வழக்குகள். கோபம் வந்தால் என்ன பேசுகிறோங்கிறதே உங்களுக்கு தெரியாது, கண்மண் தெரியாமல் பேசி அப்புறம் அதை நீங்கள் மறந்துடுவீங்க, ஆனால் அவங்க மறக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. எப்படி தப்பிக்கிறது? சாந்தத்தை மனதிலே வர வைப்பது எப்படி? அவங்க கோபம் ஊட்டுற மாதிரி தான் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம கோபப்படாமல் இருக்கணும். அதுதானே முக்கியம். செல்லிடத்து காப்பார் சினங்காப்பார் அப்படிங்கிறது தானே. அல்லிடத்து காக்கிலன் காவாக்கால் என் அப்படின்னா, நம்ம கோபப்படுகிற நம்ம கோபம் செல்லுபடியாகிற இடத்திலும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. எனவே வீட்டு பூஜை அறையில் நெய்தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும், சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் கருடனே போற்றி, ஓம் கத்ருதேவியே போற்றி, ஓம் வினதா தேவியே போற்றி. இந்த மூன்று மந்திரங்களையும் கருட பகவானை நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள். உங்களை அறியாமலேயே சாந்தம் நிம்மதி ஒரு நிதானம், சரி பரவாயில்ல போ, சரி பார்த்துக்கலாம், சரி இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடும். இது உறுதி. கூடவே பசுமாட்டுக்கும் தெருவில் இருக்கிற நாய் நண்பர்களுக்கும் பசி ஆத்துங்க. பிரியா கல்யாணராமன் அவர்கள் எழுதியிருக்கிற ஆதிசங்கரர் அல்லது 108 திவ்ய தேசம் பற்றிய புத்தகத்தை படித்து பாருங்கள், இணையத்திலே இருக்கிறது. இந்த புத்தக படிப்பினாலே உங்களுக்கு உங்களை அறியாமலேயே ஒரு தெளிவும் தெம்பும் வரும். இது உறுதி. அனுகுலமானையர் 6 திசை வடக்கு நிறம் வெள்ளை. மகர ராசிகார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை, தேவையற்ற தடுமாற்றங்களும் குழப்பங்களும் வர காத்திருக்கின்றன. மாற்றிக்கலாம். கோயிலில் வீட்டு பூஜை அறையே கோயிலாக நினச்சி நெய்தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள், சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் சாரங்கமே போற்றி, இந்த மந்திரத்தை எம்பெருமான் நாராயணனை நினச்சி சில நிமிடம் சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. 108 தடவை எழுதுறதும் ரொம்ப சிறப்பு. இந்த மந்திரங்கள் அல்லது மந்திரம் உங்களை செழுமைப்பட வைக்கும், உங்களுடைய நிதானத்தை அதிகப்படுத்தும். கூடவே தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. ஒரு புத்தகம் படித்து பாருங்க. என்ன? ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்கிற நாச்சியார் திருமொழி இணையத்திலே கிடைக்கிறது. அதை கேளுங்கள், படித்து பாருங்கள். உங்களை அறியாமலேயே ஒரு பொறுமை உங்களுக்கு வந்தே தீரும், நிச்சயமாக செய்து பாருங்கள், நலமடைவீர்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. அனுகூலமான எண் 1-6 திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிகார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு, என்ன நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வெற்றி வந்தே தீரும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், உங்களுடைய புத்தி கூர்மை ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால என்ன, உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தருகிறவர் புதன். அவருக்கு ஒரு நன்றி செலுத்தணும் இல்லைங்களா? உங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வணக்கம் ஒரு வாழ்த்து சொல்லணுமா இல்லையா? வீட்டு பூஜை அறையில் நெய்தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஒரு நன்றி சொல்லுங்க. ஓம் திருவெண்காடே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திருவெண்காடு என்பது மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் போகிற வழியிலே இருக்கிற சிவன் தலம். அங்குதான் புதன் பகவான் சிவனை வழிபட்டு பெரும் வரங்களை பெற்றார். எனவே அந்த இடத்த நினைங்க, சிவபெருமானை நினச்சிக்கிட்டு அதை சொல்லுங்கள். கூடவே தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு பசி ஆற்றுங்க. இன்னும் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகும், நிச்சயமாக. மொத்தத்தில் இந்த பிரார்த்தனையும் இந்த வழிபாடும் இன்னும் உங்களை வெற்றியடைய வைக்கும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு நல்ல நாள், வழிபாடுகள் இன்னும் சிறப்பாக அமைந்தால் இன்னும் வெற்றி.
அனுகூலமான எண் 3 8 திசை எட்டுங்களா? ஆமாங்க, எட்டு தான் திசை. தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. முன்கோபம், விசுவாசம் இல்லாத நண்பர்கள் இன்னைக்கு, அதனாலே வருகிற மன உளைச்சல் இதெல்லாம் இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டையே கோயிலாக நினச்சிக்கோங்க. பூஜை ரூமில் தீபம் போடுங்க, நெய் தீபம் போடுறது நல்லது. சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் பொய்கையாழ்வாரே போற்றி, ஓம் பூதத்தாழ்வாரே போற்றி, எம்பெருமான் நாராயணனை நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள். நீங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில், அதை பார்ப்பீங்க. தெருவில் இருக்கிற நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. கூடவே ஒரு புத்தகம் படிச்சுப்பார். என்ன புத்தகம்? ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற கொற்றவை இணையதளத்திலே கிடைக்கிறது. புரியுமா? புரியும். படித்து பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே பகுத்தறிகிற திறனும் தெளிவும் நிதானமும் வந்தே தீரும். இந்த செயல்களை செய்துவிட்டால் நலம் பெறுவீர்கள். அனுகூலமான எண் 3 திசை தெற்கு, நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று அஷ்டமி என்பதால் நல்ல நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம். அஷ்டமி என்று பொதுவாகவே எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் மனச்சோர்வும் மன தடுமாற்றமும் இருக்கும். அதனால்தான் அஷ்டமி என்று நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுகிறோம். வழக்கமாக ஏற்படுகிற காரிய ஓட்டம் அஷ்டமி என்று கொஞ்சம் தடைப்படும். அதனால தான் கவனமாக இருக்க சொல்லி நல்ல நேரத்தை இல்லை என்று சொல்ல வைக்கிற திதியாக அஷ்டமி இருக்கிறது. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி என்பதால் பைரவரை வழிபடுவது நல்லது. வீட்டிலேயே பூஜை அறையில் நெய் தீபமிட்டு ஓம் பைரவரே போற்றி என்கிற மந்திரத்தை 108 தடவையாவது எழுதி வைப்பதும் நிறைய நேரம் அதை சொல்லுவதும் சிறப்பு. அதனாலே ஏற்படுகிற நன்மைகளை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். விரித்த பல் கதிர்கொல் சூலம் வெடிப்படு தமரு கங்கை தரித்ததோர் கோலகால பைரவன் ஆகி வேழம் உரித்தமை அஞ்சக்கண்டு ஒன் திரு மணிவாய் வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. இந்த பாட்டை கேட்டு மனப்பாடம் செய்து எழுதுவது சொல்லுவது பைரவருடைய கருணையை பெற்றுத்தரும். இந்த ஒரு பாட்டு பைரவருக்கான கருணையை அதிகரிக்கும். பைரவரை வழிபடுகிற பொழுதே சண்டிகேஸ்வரரையும் நினைப்பதும் வழிபட வேண்டியதும் முக்கியம் என்பதை மறந்துவிடாதீர்கள். நேயர்களே, புதன்கிழமைக்கு உரிய புதன் பகவானுடைய ஆளுகைக்கின் கீழ் வருகிற ராசி மிதுனம் அல்லது கன்னி, இரண்டுமே. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மிதுனமாக இருந்தாலோ அல்லது இருவருடைய ராசியுமே கன்னியாக இருந்தாலோ அல்லது மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலோ அல்லது கன்னி மேஷமாக இருந்தாலோ தயவு செய்து நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டியது முக்கியம். யாருடைய புத்தகங்கள்? சுஜாதா, ஜெயகாந்தன், ஜெயமோகன், சாரு நிவேதிதா போன்றோர் எழுதிய புத்தகங்களை வாசிப்பதனால் நேயர்களே, இதை எங்களுடைய அனுபவத்திலே சொல்லுகிறோம், இந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக ஆணாதிக்க மனோபாவம் அல்லது பெண்ணாதிக்க மனோபாவம் சிற்சில வீடுகளில் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. எனவே இந்த ஆதிக்க மனோபாவம், நான் மேல் நீ கீழ், நான் தான் நீ, நான் சொல்லுவதை கேட்டுத்தான் என்கிற அர்த்தமற்ற ஆதிக்க மனோபாவம் இந்த புத்தகங்களை வாசிப்பதனால் மறையும், மாறும், தெளிவு வரும். ஏனென்றால் இந்த ராசிக்காரர்களுக்கிடையே தேவையற்ற சண்டைகள் சச்சரவுகள் அதிகமாக வரும். ஏன்? இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு தோஷம் இருக்கிறது. ஷஷ்ட அஷ்டக தோஷம் என்று ஒரு தோஷம் உண்டு. இவர்கள் தம்பதிகளாக ஆகிவிட்டால் தேவையற்ற சண்டைகள் வரும்.
ஆனால் சண்டை போடுவாங்க, சமாதானம் ஆகிடுவாங்க. சண்டை போடுவாங்க, சமாதானம் ஆகிடுவாங்க. அதுதான் அதுதான் ஷஷ்ட அஷ்டக தோஷம். இது இந்த எழுத்தாளருடைய புத்தகங்களை வாசிப்பதனாலே மாறும் என்பதை தயவுசெய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.